நடிகை கிரண் வந்து ஒரு செயலி ஒரு ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ஆப்பை தடை பண்ணணும்னு சொல்லி சமூக ஆர்வலர் நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ச்சியான படங்களை அனுப்புவதற்கு சில கட்டணங்களை செலுத்தணும்னு சொல்லி பொதுவெளியில் திரு கிரண் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த கிரண் யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஹிந்தி படங்களில் அறிமுகமாகி தமிழில் ஜெமினின்ற படத்தில் ஓ போடு இந்த பாட்டில் ஃபேமஸாக இருப்பாங்க. சரண் அவர்கள் தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் ஜெமினி படத்தில் தான் அவங்க அறிமுகமானாங்க. அறிமுகமானவனா மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வந்தாங்க. வின்னர் படம்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. தென்னவன் விஜயகாந்த் ஜோடியாக நடித்தாங்க. கமலுடன் சேர்ந்து வந்து அன்பே சிவன் நடித்தாங்க. இப்படி பல படங்கள் நடித்தாங்க. லேட்டஸ்ட்டாக கூட முத்தன கத்திரிக்கா படத்தில் வந்து ஒரு குணச்சித்திரவேல் நடித்தாங்க. இப்போ ஆம்பளன்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. பல படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவர்களால் வளர முடியல. இப்போ பட வாய்ப்புகள் இல்லை. சரி, பட வாய்ப்புகள் இல்லாதப்போ எல்லா சினிமா நடிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கவர்ச்சியான ஃபோட்டோஷூட் எடுத்து அது எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் பொதுதளத்தில் கொடுப்பாங்க. அதை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு ப்ரொடியூசர்ஸ் அவங்கள புக் பண்ணுவாங்க. அது மூலம் இன்னும் ரவுண்ட் அடிப்பாங்க, ரவுண்டு வரலான்னு சொல்லி தான் அதை பண்ணுவாங்க. அதேமாதிரி கீரனும் என்ன பண்ணுறாங்க, கவர்ச்சியான படங்களை எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து பதிக்கிறாங்க. இந்தமாதிரி கவர்ச்சி படங்களை பார்த்தாலும் நமக்கு யாருன்னா ப்ரொடியூசர் கூப்பிடுவாங்க, நம்ம அடுத்த படம் நடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் கவர்ச்சியான படங்களை அவர் பதிவிட்டாலும் தொடர்ந்து அவர்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் வந்தவுடனே இப்போ வந்து அவங்களுடைய வாழ்வியல் முறையும் அவங்களுடைய வீட்டையும் அவங்களுடைய சொகுசான வாழ்க்கையும் வந்து பாதுகாத்ததுக்கு பணம் அவர்களுக்கு தேவைப்படும். அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் பணம் தேவைப்படும். பொருளாதார ரீதியாக அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க எதுவுமே பண்ண முடியும். ஸோ ஒரு கட்டல் மேலே பொருளாதார ரீதியாக அவங்க வந்து நலிவுற்ற பிறகு எப்படியாவது ஏன் பண்ணுன்றப்ப ஒரு வழியை வந்து கிரண் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து தமிழ் திரையுலகத்தில் யாருமே இப்படி பண்ணதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி இந்த செயலியில் நீங்கள் என்ட்ரு ஆகணும்னா ஃபஸ்ட்டு 49 ரூபா கட்டணும். அப்போ வந்து 49 ரூபா கட்டி நீங்கள் என்ட்ரு ஆன பிறகு என்னோட நீங்கள் ஃபோனில் பேசணுன்னா அதுக்கு ஒரு கட்டணம், என்னுடைய ஆடியோ கால் பேசுனா அது ஒரு கட்டணம், வீடியோ கால் பேசுனா அது ஒரு கட்டணம், அப்புறம் வந்து என்னுடைய கவர்ச்சிகரமான ஃபோட்டோ வந்து உங்களுடைய செல்ஃபோனுக்கு நான் அனுப்பணும்னா அது ஒரு கட்டணம்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்களை விதிமுறைகள்லாம் வச்சு இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம், இதுக்கு நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ணி எங்களை நீங்கள் பார்க்கலாம், என் கூட பேசலாம், என்னுடைய கவர்ச்சி படங்களை பார்க்கலாம், என்னுடைய வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு தன் ரசிகருக்கு வந்து விருந்தளிக்கும் விதமாக ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் நீங்கள் நுழையினாவே நுழைவு கட்டணமாக 49 ரூபா கட்டணும். நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்தாலும் எந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் எந்த கட்டணம் செலுத்த தேவையில்லை. நீங்கள் ஒரு மெசஞ்சரை டவுன்லோட் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், கூகுளை பண்ணலாம், இது எதனா கேம்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ட்விட்டர் டவுன்லோட் பண்ணலாம். எந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் இதுக்கு எந்த கட்டணம் இதுவரையும் செலுத்தின மாதிரி எனக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் வந்து இவர்களுடைய செயலியை அந்த ஆப்பை பார்க்கணும்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணாவே 49 ரூபா பே பண்ணோம். அப்போ கிரண் மேல் இருக்கிற ரசிகர்கள் அவர்களை பார்க்க வேண்டும், அவரோட பேச வேண்டும், அவரோட பழக வேண்டும், வீடியோ காலில் அவர்களோட வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்மூடித்தனமாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது உள்ளே போவாங்க. இது வந்து சமுதாய சீர்கேட்டுக்கு வழிவணைக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டன குழு பொதுத்தளத்தில் எல்லாருமே எழுப்பியிருக்காங்க. அது நிஜமும் கூட. ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னோன்னா, இப்போ கூட ஒரு ஒரு நடிகை ஐஸ்வர்யான்ற ஒரு நடிகை தனக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, தன் சுயசார்பாக தான் தயாரித்த சோப்புகளை வீடு வீடாக போய் விற்கிறாங்க. நான் டாய்லெட் கூட கழுவத்துக்கு ரெடியாக இருக்கிறேன், எனக்கு வந்து நேர்மையான முறையில் பணம் வேணும்னு சொல்லி எல்லாரும் எடுத்துக்காட்டாக அவங்க செயல்படுறாங்க. ஆனால் கிரண் போன்ற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உடலை காட்டி இதுவரையும் சினிமாவில் சம்பாதித்திருந்து அது மட்டும் இல்லாமல் தனக்கு வாய்ப்புகள் இழந்தாலும் மறுபடியும் நீங்கள் வேறு விதமாக என்னுடைய பேசலாம் பழகலாம் இந்த ஆப் மூலம் வாங்கன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளும் மாதிரி இல்லை. இது நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய பண்பாட்டுக்கும் நம்மளுடைய வாழ்வியல் முறைக்கும் எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கூக்குரல் எழுப்புகிறாங்க. இதற்கான கண்டன குரல் எழுப்பியிருக்கிறது. இந்த ஆப்பை தடை பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, நாமளும் அதுதான் சொல்கிறோம். நன்றி, வணக்கம். இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.